My dear brothers and sisters in Christ Jesus, கிறிஸ்துவுக்குள்ளான என் கருமையான சகோதர சகோதரிகளே, I bring God's greetings to you. உங்களுக்கு கர்த்தருடைய வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். It is my great joy to meet you once again through this wonderful program, Miracle Evening. அற்புத மாலை என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். Where things shall not remain same in your life. காரியங்கள் இருக்கிறது போலவே இருக்காது என்று நான் விசுவாசிக்கிறேன். I am sure you are tremendously blessed through this program and through this anointed and prophetic messages. நான் விசுவாசிக்கிறேன், இந்த செய்திகள் மூலமாக நீங்கள் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள், அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீர்கள் என்று. God loves you. He has a great plan and purpose in your life. உங்களுடைய வாழ்க்கை குறித்து தேவன் ஒரு அருமையான திட்டத்தையும் நோக்கத்தையும் வைத்திருக்கிறார். Because we are living in the last days. ஏனென்றால் நாம் கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். And God wants you to rise up, do great and mighty things for the kingdom of Lord Jesus Christ. தேவனுடைய ராஜ்யத்திலே நீங்கள் அனைவரும் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று தேவன் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். Amen. Amen. And I would like to continue with the warning against the extramarital affairs. திருமணத்திற்கு அடுத்த தகாத உறவுகள் என்ற செய்தியிலே நான் தொடர்ச்சியாய் பேச விரும்புகிறேன். And these extramarital affairs will never ever bring satisfaction in your life. திருமணத்தை தாண்டிய தகாத உறவு நம்முடைய வாழ்க்கையில ஒருபோதும் நிறைவை கொண்டு வராது. No matter you how much go on and on, ultimately you will be unsatisfied. இந்த தவறான உறவிலே நீங்கள் எவ்வளவுதான் சென்றாலும் கடைசி வரையும் உங்களால் திருப்தி அடைய முடியாத ஒரு சூழ்நிலை தான் காணப்படும். And we are going to see from the word of God what are the consequences of it. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு இதனுடைய பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்க இருக்கிறோம். Proverbs chapter 6 verse 27 28 29. நீதிமொழிகளின் புஸ்தகம் 27 28 29 வசனங்களிலே, Can a man take fire to his bosom and his clothes cannot be burnt? தன் வஸ்திரம் வேகாமல் மடியிலே எவனாவது நெருப்பை வைத்துக் கொள்ள கூடுமோ? Can one walk on hot coals and his feet cannot be burnt? தன் கால் சுடாமல் எவனாவது தழலின் மேல் நடக்க கூடுமோ? So is he who goes into his neighbor's wife, whoever touches her shall be punished. பிறனுடைய மனைவியிடத்தில் பிரவேசிப்பவனும் அப்படியே அவளை தொடுகிற எவனும் ஆக்கணைக்கு தப்பான். What a beautifully the word of God is speaking to you. எவ்வளவு அருமையாக கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக பேசிக்கொண்டிருக்கிறது பாருங்கள். Can you keep fire near to your chest? உங்கள் இருதயத்திற்கு அருகாமையிலே நெருப்பை உங்களால் வைத்திருக்க கூடுமா? And you cannot be burnt. அதை வைத்துக் கொண்டு நீங்கள் எரிந்து விடாமல் இருக்க உங்களால் முடியுமா? You will be burnt. நீங்கள் நிச்சயமாக எரிக்கப்படுவீர்கள். And same way, can you walk on the coals and your feet cannot be burnt? நெருப்பு தழலிலே நாம் நடந்தும் நம்முடைய கால் வேகாமல் இருக்க முடியுமா? Your feet will be burnt. நிச்சயமாக நம்முடைய கால்கள் வெந்துதான் போகும். Same way those who go to his neighbor's wife, that means when you go beyond your marriage to other man or a woman, you will be punished. You will receive the consequences of it. பிறனுடைய மனவிடத்தில் பிரவேசிப்பனும் அப்படியே அவனை தொடுகிற எவனும் ஆக்கினைக்கு தப்பான் என்று எழுதியிருக்கிறது. மற்ற கணவனிடத்திலோ மனவிடத்திலோ போகிறவருக்கு நிச்சயமாக ஒரு தண்டனையை உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Because the word of God says in Exodus 20 verse 14, ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை யாத்ராமத்தின் புத்தகம் 20:14 இப்படியாய் சொல்கிறது, You shall not commit adultery. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று. I shall not commit adultery. நான் விபச்சாரம் செய்ய கூடாது என்று. We shall not commit adultery. நாம் விபச்சாரம் செய்ய கூடாது என்று. That is why God gives you beautiful
marriage. ஆகவே தான் கர்த்தர் நமக்கு மிக அருமையான ஒரு திருமண வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். So that you will not go outside marriage and you will fall into adultery. அப்படி இருக்கும் பொழுது நாம் வெளியிருக்கிற உறவுக்குள்ளாக போகாமல் இருந்தால் நாம் பாவத்திற்கு விலகி இருக்க முடியும். Because marriage protects you. ஏனென்றால் திருமண பந்தமானது உங்களை பாதுகாக்கிறதா இருக்கிறது. It keeps you surrounded under the fence of God. தேவனுடைய சுற்று வளையத்திற்குள்ளாக உங்களை வைத்திருக்கிறதாக இருக்கிறது தான் திருமண பந்தம். But the moment you go for the extramarital affairs, ஆனால் நாம் எப்பொழுது திருமணத்திற்கு அடுத்து தகாத உறவுக்குள்ளாய் போவோம் என்றால், that curse which continues with your children, அந்த சாபமானது நம்மை மாத்திரமல்ல நம்முடைய பிள்ளைகளையும் தொடரும். When you go that curse, do you want that curse to continue over your children's life? உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கும் இந்த சாபம் தொடர வேண்டும் என்று விருப்பம் உள்ளதா? Do you want your children to suffer? உங்களுடைய பிள்ளைகளும் இதில் அவதிப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? Just because of our mistake, do we want our children to carry this curse rest of their life and suffer in their life? நாம் செய்கிற இந்த தவறுகளின் நிமித்தமாக அது நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பாதிச்சு அவர்களுடைய முழு வாழ்க்கையும் இது அழிக்கிறதாய் காணப்படுகிறது. No, we cannot do that. நாம் அதை நிச்சயமாக செய்யக்கூடாது. Because they have not done anything wrong. அந்த நம்முடைய பிள்ளைகள் எந்த விதமான தவறுகள் செய்யவில்லை. God wants them also to be loved and to live a wonderful life. தேவன் அந்த சிறு பிள்ளைகளையும் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அவர் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். Because the word of God says in Proverbs 3:3, let love and truth shall not be forsaken in your life. நம்முடைய வாழ்க்கையிலே நீதிமொழிகள் 3:3 சொல்லுது, அன்பு நம்முடைய வாழ்க்கையை விட்டு போக கூடாது என்பதாக. But rather write it in the tablet of your heart. நம்முடைய இருதய பலகையிலே அவைகளை எழுத வேண்டும் என்பதாக. You and I should write it in the tablet of our heart. நீங்களும் நானும் நம்முடைய இருதயமாகிய பலகையிலே அவைகளை எழுத வேண்டும். It is bring unfaithfulness to the marriage. அது விசுவாசம் இல்லாத ஒரு சூழலை நம்முடைய திருமண வாழ்க்கைக்குள் கொண்டு வரும். Extramarital affair shows that you are unfaithful to your marriage which God has given in your life. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதான திருமண பந்தத்திற்கு அது உங்களை உண்மை இல்லாதவராய் காணப்படும். இந்த திருமணத்திற்கு அடுத்து தகாத உறவானது, it is like a violation of the marriage covenant which was made on the day of marriage. நம்முடைய திருமண நாளிலே தேவன் நமக்கென்று ஏற்படுத்தின அந்த உடன்படிக்கையை மீறுகிறதாய் காணப்படும் இந்த காரியம். Remember how beautifully on the day of marriage we made that vow, we made that the covenant, and we talk and we speak and we say that covenant to each other. கொஞ்சம் நினைத்து பாருங்கள், உங்களுடைய திருமண நாளிலே அந்த திருமண நிகழ்விலே நாம் கணவன் மனைவிக்கு இடையே பேசிக்கொண்ட அந்த காரியங்கள், நாம் பண்ணின அந்த உடன்படிக்கை, நாம் எடுத்த சபதம், இவைகளை எல்லாம் அந்த திருமணத்துக்கு அடுத்த பந்தமானது உடைத்து போடுகிறதாய் காணப்படுகிறது. The moment you go for extramarital affairs, நீங்கள் எப்போது திருமணத்திற்கு அடுத்த பந்தத்திற்குள்ளாய் போகிறீர்களோ, it's like you are violating the rules, you are violating that marriage covenant. திருமணம் என்கின்ற அந்த உடன்படிக்கையை நாம் மீறுகிறவர்களாக உடைக்கிறவர்களாய் காணப்படுவோம். And that brings shame to God's name. அது தேவனுடைய நாமத்திற்கு அவமானத்தை கொண்டு வரும். And it's like no more our marriage is faithful, it becomes unfaithful marriage. நம்முடைய திருமணம் பந்தமானது உண்மை இல்லாமல் காணப்படும் இப்படி இருக்கிற சூழ்நிலையிலே. And it blocks you from a blessing of a child. இது நம்முடைய பிள்ளைகளுக்கு போக வேண்டிய ஆசீர்வாதத்தை தடுக்கிறதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, it blocks you from blessing of our child. இது நம்முடைய பிள்ளைகளுக்கு போகிற ஆசீர்வாதத்தை தடை செய்து விடும். It brings curses in your life. இது நம்முடைய வாழ்க்கையில சாபத்தை கொண்டு வரும். It brings hand of devil in your life. இந்த காரியம் பிசாசுடைய கரங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருவதற்கு வழியாய் இருக்கும். And you lose your peace and joy and happiness. நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இழந்தவர்களாய் நாம் காணப்படும். Even though you have money, நம்மிடத்தில் பணம் இருந்தாலும் கூட. Even though you have bungalow, நம்மிடத்தில் பங்களா வீடுகள் இருந்தாலும் கூட. Even though you have car, நம்மிடத்தில் கார்கள் இருந்தாலும். Even though you have a good job, நம்மிடத்தில் நல்ல வேலைகள் இருந்தாலும். Even though you have a good family, நமக்கு ஒரு நல்ல குடும்பம் இருந்தாலும். Even though you have a ministry, நமக்கு ஒரு நல்ல ஊழியம் இருந்தாலும். But because of this,
நாசமாக்கி நாசப்படுத்தும் பிரியமானவர்களே. Everything gets messed up. எல்லா காரியமும் குழப்பமடைய ஆரம்பிக்கிறது. And only you cry, you cry, you cry. நாம் வெறும் அழுதுகொண்டே 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 தான் இருக்க வேண்டியதாக இருக்கும். And you don't enjoy your life at all. நம்முடைய வாழ்க்கையை நம்ம அனுபவிக்க முடியாமல் போய்விடும். You don't enjoy your life at all. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க முடியாமலே போய்விடும். You don't enjoy God's real love in your life. தேவனுடைய உண்மையான அந்த அன்பை நம்மால் அனுபவிக்க முடியாமல் போய்விடும். Because your heart becomes hardened and your spiritual eyes are closed and the darkness surrounds you. நம்முடைய இருதயமானது கல்லை போல மாறி நம்முடைய சிந்தையெல்லாம் அடைக்கப்பட்டு எல்லாம் இருளாய் காணப்படும். Because the word of God says in Romans 6:23. ரோமருக்கு எழுதின நிருபம் 6:23 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. The wages of sin is death. பாவத்தின் சம்பளம் மரணமாய் இருக்கிறது. This extra marital affair is like a spider web. திருமணத்திற்கு அடுத்த தகாத உறவு என்பது ஒரு சிலந்தி வலையை போன்றது. It's like a spider web or net. அது ஒரு சிலந்தி வலையை போல காணப்படுகிறது. Once you get inside of it, அதிலே நாம் போய் மாட்டிக்கொண்டோம் என்றால், That's all. நம்முடைய கதை முடிந்தது. You cannot come out. அதிலிருந்து மீண்டுமாக வருவது மிக கடினம். And why this thing comes when you don't have fear of God in your life? இந்த காரியங்கள் ஏன் நம்முடைய வாழ்க்கையில வந்தது என்றால், நாம் தேவனுக்கு என்று பயப்படுகிற அந்த பயத்திலிருந்து விலகி இருக்கிறோம். When your spiritual connection gets disconnected from God. தேவனிடத்தில் இருந்த அந்த ஆவிக்குரிய இணைப்பானது இணைப்பிலிருந்து வெளியே வந்தவர்களாய் காணப்படும். When there is no, when husband and wife are not praying together. கணவனும் மனைவியும் இருவரும் இணைந்து ஜெபிக்கிற ஜெபம் இல்லாத சூழ்நிலை வருகிறது. Definitely these things will come. நிச்சயமாக இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம வாழ்க்கையில உண்டாகும். Extra marital affairs when you have, you live in fear and loneliness that you will be caught. திருமணத்துக்கு அடுத்த இந்த பந்தத்திற்குள்ளாக இருக்கும் பொழுது நாம் தனிமைப்படுத்தப்பட்டவர்களாகவும் பயத்தில் வாழ்கிற ஒரு வாழ்க்கையாக நமக்கு இருக்கும். நம்முடைய வாழ்க்கை முழுவதும் பயத்திலே நாம் கழிப்போம். Live in loneliness. நாம் எப்பொழுதே தனிமையை உணர்ந்து கொண்டிருப்போம். And devil will bring more and more and more that loneliness in your life. பிசாசானவன் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் அதிக அதிகமாக தனிமையை கொண்டு வருவான். And even there are times I tell you, even you can lose your life because loneliness and depression. Finally you feel like to die, you feel like to end up your life because the wages of sin is death. பாவத்தின் சம்பளம் மரணமா இருக்கிறபடினாலே பிசாசாவன் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த திருமணத்துக்கு அடுத்த பந்தத்திற்குள்ளா இருக்கிறவர்கள் எப்பொழுதுமே தனிமையை விரும்பி 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 தனிமையில இருந்து கடைசியிலே மரணத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில வந்துவிடும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையானது மிகுந்த வறட்சியாய் காணப்படும். Concentration. நம்முடைய உற்று நோக்குகிற காரியத்தை நாம் வியந்து விடுவோம். You cannot be, no more you can be productive. நம்முடைய வாழ்க்கையில காரியங்களை திறன்பட செய்கிறவர்களா இருக்க மாட்டோம். Because it will be haunting you, it will be bothering you, it will be disturbing you. அந்த சிந்தையானது நம்மை மீண்டும் மீண்டும் தொல்லைப்படுத்துகிறதா துன்புறுத்துகிறதா நமக்குள்ளாய் காணப்படும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் லகுவாக சந்தோஷமாக பேச முடியாமல் போய்விடும். நாம் சந்தோஷமாய் பேச முடியாமல் போய்விடும். Always somebody is gonna catch me, something gonna happen, something gonna come out, somebody will cut. This is the work of the devil of this extramarital affairs. திருமணத்திற்கு அடுத்த அந்த பந்தத்திற்குள்ளா இருக்கிற ஒரு மனிதர் யாராவது என்ன பார்த்து விடுவார்களா, யாராவது என்னை பிடித்து விடுவார்களா என்று சொல்லி எப்போதுமே பயத்தோடு கூட ஒரு வாழ்க்கை அவர்கள் தொடர்ச்சியாய் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். Very simple. Anything when we do wrong we always get fear, but when we don't do wrong we will be strong, we will be ready to face
because I am not wrong. நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்பொழுதெல்லாம் தவறு செய்திருக்கிறோமோ நிச்சயமாய் நமக்குள்ளாக ஒரு பயம் வரதான் செய்கிறது. ஆனால் நாம் தவறு செய்யாமல் உண்மையாய் வாழும் பொழுது எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் வெற்றியாவது கூட நோக்கி கொண்டிருப்போம். You use even dual SIM card, dual social media accounts, so many. You start having dual, two. எவர் ஒருவர் திருமணத்துக்கு அடுத்த தகாத உறவுக்குள்ளாய் இருப்பார்களோ அவருடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே இரண்டு தொலைபேசியும் இரண்டு சிம் கார்டுகள் இரண்டு Facebook அக்கவுண்ட் என்று சொல்லி எல்லாவற்றிலும் இரண்டு இரண்டாய் வைத்திருப்பார்கள். You have two Facebook accounts. ரெண்டு Facebook அக்கவுண்டை வைத்திருப்பார்கள். You have two WhatsApp accounts. ரெண்டு WhatsApp அக்கவுண்டை வைத்திருப்பார்கள். You have two Instagram accounts. இன்ஸ்டாகிராம்லயே ரெண்டு வகையான வைத்திருப்பார்கள். You have two Twitter accounts. ரெண்டு Twitter அக்கவுண்டை வைத்திருப்பார்கள். And even bank balance, even the accounts, transactions, everything becomes 2-3 you start. ஒன்றுக்கு மேற்பட்ட 1-2-3 என்று சொல்லி அக்கவுண்டை வைத்து இதெல்லாம் எதற்கு என்றால் அவர்கள் தன்னை மறைத்துக் கொள்ளும்படியாக மற்ற தன் மனைவிடத்திலிருந்து கணவனிடத்திலிருந்து இந்த காரியங்களை மறைக்க வேண்டும் என்று சொல்லி இப்படிப்பட்ட காரியங்களை செய்வார்கள். Do you know that? உங்களுக்கு தெரியுமா? You'll drain out your energy. உங்களுடைய எல்லா சக்தியும் நீங்கள் இழந்து போவீர்கள். You lose your concentration. உங்களுடைய உற்று நோக்கை நீங்கள் இழந்து விடுவீர்கள். And even slowly, if the God has given you best job, even you lose job, you lose everything, you become like a mentor. உங்களுக்கு கர்த்தர் ஒருவேளை ஒரு நல்ல வேலையை கொடுத்து பாருங்க என்றால் அந்த வேலையையும் கூட நீங்கள் இழந்து எல்லாவற்றையும் இழந்து நடுத்தெருவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை நேரிடும். Sometimes in ministry, if we have God gives that anointing, he gives that grace, and when you rebel, when you keep going, warning comes. First warning, second warning, third warning. ஒருவேளை உங்களுக்கு கர்த்தர் ஒரு நல்ல கிருபையும் நல்ல ஊழியத்தையும் நல்ல சபையும் நல்ல காரியத்தையும் கொடுத்திருப்பார் என்றால் நீங்கள் மீண்டும் மீண்டுமாக இந்த தவறை செய்யும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு எச்சரிப்பை கொடுப்பார். முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது என்று சொல்லி தொடர்ச்சியாய் உங்களுக்கு எச்சரிப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறார். But still, if we don't listen, ஆனால் நீங்கள் தொடர்ச்சியாய் இதற்கு கேட்கவில்லை என்றால், and we become still rebellious, நாம் இன்னும் அதிகமாக கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட ஆரம்பிப்போம். You lose your anointing. உங்களுடைய அபிஷேகத்தை நீங்கள் இழந்து விடுவீர்கள். You lose your calling. உங்களுடைய அழைப்பை இழந்து விடுவீர்கள். You lose your ministry. உங்களுடைய ஊழியத்தை இழக்க நேரிடும். I know many people of God. எனக்கு தெரிந்து அநேக தேவனுடைய மனுஷர்கள். I know many wonderful brothers, sisters, many servants of God. எனக்கு தெரிந்த அருமையான சகோதர சகோதரிகள் சகோதரிகள் கர்த்தருடைய ஊழியர்கள். Wonderful people. எல்லா அருமையானவர்கள். Loving to the Lord. They love God so much. அவர்கள் தேவனை மிகவும் நேசிக்கிறவர்கள். Their stories are totally different. ஆனால் இன்றைக்கு அவருடைய கதைகள் மிகவும் வித்தியாசமாய் காணப்படுகிறது. They are no more in ministry. They are no more with their own family members. They lost their job. Everything gone. They are like a இன்றைக்கு normal, like a mentor. இன்றைக்கு அவர்கள் தேவனோடும் இல்லை, தங்களுடைய குடும்பத்தை இழந்து, வேலை இழந்து, சந்தோஷ சமாதானத்தை இழந்து, மனநல பாதிக்கப்பட்டவர்களை போல் இன்றைக்கு காணப்படுகிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே அநேக வியாதிகளும் அநேக சரீர குளறுபடிகளும் காணப்படுகிறது. This is the voice of God coming into your life. இது தேவனுடைய சத்தம் உங்கள் வாழ்க்கைக்கு நேராக வருகிறது. Allow this voice to come into your life. இந்த சத்தம் உங்கள் வாழ்க்கையிலே வருவதற்கு நீங்கள் இடம் கொடுங்கள். So that there will be a great change, there will be a great breakthrough, there will be a great miracle, and you will repent and you will come back to God. இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்ய இடம் கொடுக்கும்போது உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாக ஒரு மாபெரும் வித்தியாசம், மாறுதல், ஒரு காரியத்தை கர்த்தர் செய்து நீங்கள் உங்களை மனம் திரும்புவதற்கு என்று ஒப்புக்கொடுங்கள். Because sexual sin, one of the worst, dangerous, it takes away everything from our life. பாலியலுக்குரிய இந்த இச்சையின் பாவமானது நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் எடுத்து போடுகிறதாக, நம்மை அழிக்கக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, that is why when we are under the covering of the Holy Spirit, நாம் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானுடைய பாதுகாப்புக்குள்ளாய் இருக்கும் பொழுது, first thing, he will give us self control. அவர் நமக்குள்ளாக இருக்கும்போது அவர் நமக்கு இச்சை அடக்கத்தை கொடுக்கிறார். And if we are weak, God will make us strong. நாம் ஒருவேளை வலிமை அற்றவர்களாய் இருப்போம் என்றால் நம்மை அவர் வலிமை உள்ளவர்களாய் மாற்றுவார். Because nothing is too hard for our God to do it. நம்முடைய ஆண்டவருக்கு எதுவுமே கடினமானது இல்லை.
My dear brothers and sisters, எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, people of God, தேவனுடைய மனுஷர்களே, join with me, என்னோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். No matter from wherever you are watching this program, நீங்கள் எங்கே இருந்து இந்த செய்தியை பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, join with me, என்னோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். Cry out with me, என்னோடு கூட சேர்ந்து அழுங்கள். Tell to God, ஆண்டவரே சொல்லுங்கள். Nobody may be knowing about all this, ஒருவேளை யாருக்குமே இது தெரியாமல் இருக்கலாம். Only you and God knows, வெறும் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் மட்டுமே தெரிந்திருக்கலாம். But my God is ready to cleanse you, to forgive you, and to give you a new life. நம்முடைய ஆண்டவர் உங்களை சுத்தப்படுத்தி உங்கள் பாவங்களை நீக்கி உங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். He can bring restoration and healing in your life. ஆண்டவர் உங்களை குணப்படுத்தி உங்களை புதுப்பிக்க ஆயத்தமாக இருக்கிறார். He can change your life. அவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். Because we are living in the perilous times. நாம் இப்பேற்பட்ட கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are living in the last days. நாம் கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். And devil is always behind us. எப்பொழுதும் பிசாசு நமக்கு பின்பதாக இருக்கிறான். He is always targeting us. அவன் எப்போது நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கிறான். To destroy us, to kill us, to steal our joy. நம்முடைய சந்தோஷத்தை எடுக்கும் கொள்ளவும் நம்மை அழிக்கவும் அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். But let us not give room to the devil. பிசாசுக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்காமல் இருப்போம். Rather let us resist him. சகோதரரே நாம் அவனை எதிர்த்து நிற்போம். Resist him. அவனை எதிர்த்து நில்லுங்கள். Resist him. எதிர்த்து நில்லுங்கள். We remember David when he went against his marriage. தாவீது அவனுடைய திருமண பந்தத்திற்கு அடுத்து அவன் சென்ற பொழுது, he fall into adultery with other woman Bathsheba. பர்சேப என்கிற ஸ்திரீயோடு கூட அவன் பாவம் செய்தான். He faced the consequences from God. அவன் வாழ்க்கையிலே தேவனிடத்திலிருந்து வந்த அந்த பலனை, அந்த நியாய தீர்ப்பை அவன் அடைந்தான். We know he lost his first born. அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே முதலாவது காரியத்தை இழந்து விட்டான். He lost his first born. அவனுடைய முதலாவது அந்த பந்தத்தை அவன் இழந்து விட்டான். God took. ஆண்டவர் எடுத்து விட்டார். Consequences of sin is death. பாவத்தின் சம்பளம் மரணமாக இருக்கிறது. The Lord is saying, repent. இப்போதே கர்த்தர் சொல்கிறார், மனம் திரும்புங்கள். Repent from the hardcore sins of your life which nobody knows. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த அக்கினி தழல் போன்ற பாவத்திலிருந்து வெளியே வாருங்கள். அது யாருக்கும் தெரியாமல் மறைவா இருக்கிறது. No matter your heart might have become hardened, my God has power to melt it like a wax. உங்களுடைய பாவமானது எவ்வளவு கடினமாக இருந்தாலும் என் ஆண்டவராகிய இயேசு அதை உருக செய்வார். Say, Lord, I will say no to extramarital affairs. இப்போது என்னோடு கூட சென் சொல்லுங்கள், ஆண்டவரே திருமணத்துக்கு அடுத்து தகாத உறவுக்கு நான் போக மாட்டேன். I don't want this all junk and this unwanted things in my life. சொல்லுங்கள், ஆண்டவரே என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தேவையில்லாத காரியங்கள் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி. And you know you are going through that pain, that torture, that torment, no peace in your life. உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது உங்கள் வாழ்க்கையில நீங்கள் அனுபவிக்கிற வேதனைகள் வலிகள் எல்லாவற்றையும். Always dual, one side talking to your own wife, other side hiding and secretly talking to other woman, that is not correct in sight of God. உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புறம் உங்கள் மனைவியோடு கூட ஒரு மொபைல பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், இன்னொரு மொபைல தகாத உறவில் இருக்கிற அந்த மனைவி அந்த பெண்ணோடு கூட நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறது. You are talking to your husband, and again secretly, hidingly, when husband is not there, you are talking to other man with that fear. Ayo, if my husband comes, my husband will come. Okay, that means that is the work of devil. Manavigale kattar ungalku sollugira ungal kanavan edathile oru mobile phone la pesugireergal avar sendru vitta pinbu innoru mobile phone eduthu மற்ற மனிதர்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் என்று என்னுடைய கணவன் என்னை கண்டுபிடித்து விடுவாரோ என்று சொல்லி பயத்தோடும் நடுக்கத்தோடும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறீர்கள். இது பிசாசுடைய தந்திரமாக இருக்கிறது. It brings anger, even sometime it will make you to kill each other. இது மிகவும் பயங்கரமான ஒரு காரியமாக இருக்கிறது. இது உங்களை கொலைக்கு நேராகவும் கொண்டு போய்விடும். We hear
extramarital affairs and some husband when he comes to know about wife, he kills her. திருமணத்துக்கு அடுத்த பந்தத்தில் இருக்கிற மனைவி குறித்து கேள்விப்பட்ட கணவனானவர் மனைவியை கொன்று போட்ட காரியங்களையும் நாம் கேட்டிருக்கிறோம். Because he could not bear that pain, how come my faithful wife could go behind other person? ஏனென்றால் கணவனானவர் அந்த வலியை தாங்க முடியாமல் எப்படி என்னுடைய அன்பான உண்மையான மனைவி இப்பேற்பட்ட தவறான பந்தத்திற்குள் போனாள் என்று சொல்லி அவளை கொலை செய்கிறதை பார்க்கிறோம். He may be thinking 10 years she is with me. அவர்கள் நினைக்கிற அவர் 10 ஆண்டுகள் என்னோடு கூட இருந்தாலே. How come she can do this act of unfaithfulness against God and against me? அவர்கள் நினைக்கிறார்கள் எப்படி என்னுடைய மனைவி 10 வருடம் என்னோடு கூட வாழ்ந்துவிட்டு தேவனுக்கு விரோதமாகவும் எனக்கு விரோதமாகவும் உண்மை இல்லாமல் போனாள் என்று சொல்லி. And same applies to wife. இதேதான் மனைவிகளுக்கும் நிகழும். When she comes to know about husband that he is having a relationship with other woman, it breaks her heart. She cannot tolerate. She cries. மனைவியும் தன் கணவன் மற்ற பெண்களோடு கூட உறவுகளை இருக்கிறதை குறித்து அறிந்து கொள்ளும் பொழுது தன்னால் இயல முடியாத வலியும் வேதனையும் அவளுக்குள்ளாய் உண்டாகிறது. Sometimes even she want to end up her life, or sometimes she want to kill her own husband or to that other woman, even to herself. We hear tragedies, we hear such a dangerous stories. ஒருவேளை அவள் தன் உயிரை மாய்த்து கொள்ளவும் அல்லது தன் கணவனை கொலை செய்யவும் நேரிடும். இப்படியே கணவன் மனைவிக்குள்ளாக கொலை காரியங்கள் நேரிடுகிறது பார்க்கிறோம். We cannot play with sin. நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்தோடு நாம் விளையாடக்கூடாது. You cannot play with God and you cannot play with sin. தேவனோடு கூடும் பாவத்தோடு கூட நாம் விளையாட முடியாது. This is the prophetic voice of the Holy Spirit coming straight into your hearts, no matter from wherever you are watching this program. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியினிடத்திலிருந்து தீர்க்கதரிசனமான வார்த்தை உங்களுக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி. Because sin will take the life. ஏனென்றால் பாவம் உங்கள் வாழ்க்கையை எடுத்துவிடும். The wages of sin is death. பாவத்தின் சம்பளம் மரணம். And today we see so much of murder, so much of killing, so much of anger, and they kill the blood just because of the sin. இன்றைக்கு கடைசி நாட்களில் நாம் எங்கேயும் பார்க்கிறோம் மரணம் மரணம் என்று சொல்லி, கொலை கொள்ளை என்று சொல்லி, எங்கே பார்த்தோம் ரத்தம் சிந்தல் உண்டாகிக் கொண்டிருக்கிறது. They give poison, they hang themselves, they shoot, whatever it is, this is all the act of the sin. பாவத்தின் விளைவாக மனிதர்கள் மற்றவரை சுட்டு கொள்ளுகிறார்கள், தூக்கிலே போடுகிறார்கள், கத்தியில் குத்தி கொலை செய்கிறார்கள். இவைகள் எல்லாம் பாவத்தினால் உண்டாகிற விளைவுகள். Let Holy Spirit come over you. கர்த்தருடைய பரிசுத்த ஆவி, let the power of God come over you. கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல் வருவதாக. Let the hand of God come over you. கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் வருவதாக. So that you will encounter God right now. உங்களோடு கூட கர்த்தருடைய இடைப்படுதல் இப்பொழுது உண்டாவதாக. When you're watching through mobile or television, you will see the power of God gripping your heart. You will be liberated. You will receive your deliverance. You will receive healing. The demons will start manifesting in your life. நீங்கள் டிவி மூலமாகவோ போன் மூலமாகவோ பார்த்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில கர்த்தருடைய வல்லமையானது என்ன மூலமாக உங்களிடத்திலே வந்து அது உங்களிடத்தில் தாவி உங்களுக்குள் இருக்கிற அசுத்தாவின் வல்லமை இப்போது நிர்மூலமாக்குகிறது. Let those sexual demons manifest in Jesus' name. உங்களுக்குள் இருக்கிறதான எந்த விதமான பாலியத்துக்குரிய அந்த இச்சையின் கிரியை பிசாசு இப்போது வெளியரங்கமாவதா. Burn in Jesus' name. உன்னை நான் சுட்டெரிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். Burn. உன்னை எரிக்கிறேன். All the moral decline, all the sexual immorality, all the lustful things which makes you to do, burn. Burn in Jesus name. எல்லாம் பாவத்துக்குரிய இச்சையான கிரியைகளே உன்னை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் இப்போது சுட்டெரிக்கிறேன். Because he is a holy God and he wants us to be holy. அவர் பரிசுத்தமாய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். He wants us to be clean and sanctified. அவர் நம்மை பரிசுத்தமுள்ளவர்களாகவும் சுத்தமுள்ளவர்களாகவும் இருக்க விரும்புகிறார். Till his coming. அவருடைய வருகையின் வரைக்கும். Thank you Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Give you all the glory and the honor. உமக்கே எல்லா மகிமையும் புகழும் ஒப்பு கொடுக்கிறோம். In Jesus most precious name I pray. இயேசு கிறிஸ்துவின் ஈடினேற்ற நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். Thank you.
உங்களது ஜெப தேவைகளுக்காக 9342523333 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் காணிக்கை கொடுத்து இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் கீழ்காணும் வங்கி விவரங்களை தெரிந்து பயன்படுத்திக் கொள்ளலாம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.